السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ويلكم باك تو تامل اسلامك جايد. الله من نلدي أركلي إذا உங்களுடைய تامل اسلامك جايد நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்கள், ஏகப்பட்ட விஷயங்களை நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மற்ற நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹாலாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக, ஆமீன். அல்லாஹுக்காக வேண்டி ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி இன்ஷா அல்லாஹ் இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம தினமும் மோதக்கூடிய சூறாவினுடைய சிறப்பை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த சூறாவினுடைய மகிமை சிறப்பை உணர்ந்து நீங்கள் ஓதும்போது இன்னும் பலன்கள் அதிகரிக்கும். அதனால் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த பயான் மூலமாக கூட நமக்கு ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம். சகோதர சகோதரிகள், எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்ஹம்துலில்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையின் மூலம் அல்லாஹாலா வாழ்க்கையே செழிப்பாக்கி வைக்கிறான், சுபஹானல்லாஹ். அதனால் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட நான் அல்ஹம்துலில்லான்னு எனக்காக கமெண்ட் பண்ணிங்களோ, அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி பறக்கத்தாக்கி சிறப்பாக ாக்கி வைப்பானாக, ஆமீன் ஆமீன் சொல்லிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால நம்மளுடைய ஒவ்வொரு வழியையும் நேர்வழி ஆக்கிக்கிட்டு தான் வரா. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம உணரணும். இன்றைக்கி நம்ம இந்த விஷயம், இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்குது, பலன்கள் அதிகமாக தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது, நமக்கு எண்ணற்ற நன்மைகளை கொண்டதுன்னு கூட சொல்லலாம். திருக்குர்ஆனினுடைய ஒவ்வொரு சூறாக்களுமே எண்ணற்ற நன்மைகளை கொண்டது. அதுலேயும் ஒரு சில சூறாக்களுக்கு மகிமை அதிகம். அதனால தான் ஒவ்வொரு சூறாக்கும் ஒரு சிறப்புகள், ஒரு மகத்துவங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். நான் சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சூறா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சூறா, ஆனால் இந்த சூறாவினுடைய நன்மைகள் நம்மளை யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த நன்மைகளை, இந்த பலன்களை புரிந்து உணர்ந்து நம்ம அமல் செய்யும்போது அல்லாஹாலா அதனுடைய பலன்களை நமக்கு முழுசாகவே தந்துடுறான். இன்ஷா அல்லாஹ் ஆமீன். நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறா எண்ணற்ற நன்மைகளை கொண்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த சூறாவை காலையில் ஓதுறவங்களுடைய அனைத்து தேவையும் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் பொறுப்பேற்று நடத்தி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுபஹானல்லாஹ், இந்த சூறாவை நீங்கள் காலையில் ஓதுனீங்கன்னா அல்லாஹாலா நம்மளுடைய 5 தேவைகளை நடத்தி கொடுக்கறதுக்கு அவனே பொறுப்பேற்றுக்கிறான். அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியம். கடந்த கால பாவங்கள் மட்டும் மன்னிக்கப்படுது. அதில் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு சூறாவை அல்லாஹுடைய திருப்திக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு தடவை காலையில் ஓதுறோம் அப்படின்னா, அவங்களுடைய கடந்த கால பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஒரு இதயம் இருக்குது. அதே மாதிரி தான் குர்ஆனுடைய இதயம் என்னது, யாசீன் சூறாவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படிப்பட்டதாக இருக்குது, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஆசைப்பட்டாங்கங்கிறத பாருங்கள். என்னுடைய உம்மத்துடைய ஒவ்வொரு விசுவாசியுடைய இதயத்திலையுமே இது இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசைப்பட்டு கூறிய ஒரு வார்த்தை. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லாஹாலா நம்மளுக்கு இந்த ஒரு சூறாவின் மூலம் அதிக நன்மைகளை கொடுக்குறான். குர்ஆனுக்கு ஒரு இதயம் இருக்குன்னா அது யாசின் தான். அதே போல தான் எல்லாத்துக்கும் இதயம் இருக்குது. எல்லாத்துக்கும் இதயம் இருக்கிற மாதிரி குர்ஆனுக்கும் ஒரு இதயம் வந்து யாசீன். இது வந்து ஒவ்வொருத்தருடைய உம்மத்துகளுடைய ஒவ்வொருத்தருடைய இதயத்திலே இருக்கணும்னு நம்ம நபி ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை பார்த்து அதிகமாக காலையிலே வளமையாக ஓதிட்டு வந்தோம்னாலே அது மனதில் பதிந்துடும் ஈஸியாக. இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இதனுடைய பலன்களை இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக முயற்சி செய்யணும்னு நீ ஏற்று வைங்க. இன்ஷா அல்லாஹ்
அதே மாதிரி யார் இரவில் யாசின் சூராவை ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்களை அல்லாஹ்தாலா மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நிறைய அறிவிப்புகள் இந்த யாசின் சூராவினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நிறைய ஹதீஸ்கள் அறிவிப்புகள் வந்துட்ருக்கு. யார் யாசின் சூராவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்தாலா குர்ஆனை முழுமையாக ஓதுறதுக்கு இணையான கூலியை வழங்குறான் சுபஹானல்லா. இந்த ஒரு சூராவினுடைய ஒரு வார்த்தைகளை நம்ம ஓதுறதுக்கு அல்லாஹ்தாலா குர்ஆனையே ஃபுல்லாக முடித்த அளவுக்கு நன்மையை நமக்கு நற்கூலியை வழங்குறான் அப்படின்னா இந்த சூரா வந்து எப்படிப்பட்டதுன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லா. எவ்வளவு சிறப்பு அல்லாஹத்தாலா இந்த சூராவுக்கு கொடுத்துருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். யார் யாரெல்லாம் இதை தொடர்ந்து வளமையாக ஓதுறாங்களோ அவங்களுடைய மரணத்தை அல்லாஹத்தாலா எளிதாக்குறான், ஈஸியாக்குறான், நமக்கு கஷ்டமில்லாத ஒரு மரணத்தை கொடுக்குறான் சுபஹானல்லா. அது மட்டும் இல்லாமல் இதை யார் நாளுடைய தொடக்கமாகிய காலையில் ஓதுறாங்களோ அவங்களுடைய அன்றைய தேவைகள் எல்லாமே நிறைவேற்றி தரோம். அதை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பேற்றுக்கிறான் யார்? அல்லாஹத்தாலா. அப்போ அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்காமல் இருக்குமா? நம்மள ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். இலகுவான சூராவாக இருக்கேன்னு நம்ம டெய்லி ஓதுறோமே, அதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நீங்கள் ஓதுனீங்கன்னா அல்லாஹத்தாலா அவ்வளோ பலன்களை கொடுக்குறான். உங்களுக்கு அல்லாட்ட இருந்து ஆதரவு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ஓதுறதை வந்து இதை வழக்கமாக்கிக்கோங்க. இந்த யாசின் சூராவை காலையில் டெய்லி ஓதுறதை வழக்கமாக்கிக்கிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா தடைகள் பிரச்சனைகள்லேருந்தும் நீங்கள் எவ்வளோ ஈஸியாக கடந்து வந்தீங்கிறத நீங்களே பிரமிப்பாக பார்ப்பீங்க, நீங்களே ஆச்சரியமாக பார்ப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அல்லாஹத்தாலா இதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்துடுவான். அதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அது வந்து இந்த யாசின் சூராவை வளமையாக ஓதுறவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்திருக்கும், கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த யாசின் சூராவை ஓதும்போது அல்லாஹத்தாலா நம்முடைய செல்வத்தில் பறக்கத்தை வச்சுருக்கான். நம்மளுடைய வருமானம், தொழில், இது எல்லாத்துலேயுமே பறக்கத்து வருது, செல்வம் பெருகுதுன்னு சொல்லப்படுது சுபஹானல்லா. அல்லாஹத்தாலாவிடமிருந்து நமக்கு ஹலாலான வருவாய்கள், ஹலாலான சம்பாத்தியங்கள் நமக்கு வந்து பறக்கத்தை அல்லாஹத்தாலா அள்ளித்தரான். அது மட்டும் இல்லாமல் இந்த சூராவை நம்ம காலையில் ஓதணும் அப்படின்னா மாலை வரைக்கும் அல்லாஹத்தாலா மகிழ்ச்சியை தரான். யார் மாலையில் ஓதுறாங்களோ அவங்களுக்கு மறுநாள் காலை வரை அல்லாஹத்தாலா மகிழ்ச்சியை தரான். இது வந்து ஹதீஸுடைய அறிவிப்புகள், கண்டிப்பாக இது வந்து உண்மையானதாக இருக்குன்னு நினைங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் வந்து அல்லாஹத்தாலா நமக்கு இந்த ஒரு ஹதீஸ்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கவும் கூடலாம். இன்ஷா அல்லாஹ் நானும் இதை வளமையாக எங்கள் மதரசாவில் படிக்கும்போது வளமையாக ஓதிக்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அனுபவபூர்வமான ஒரு அமலாக எனக்கு இப்போ தெரியுது சுபஹானல்லா. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு சூரா, அற்புதமான ஒரு சூரானே சொல்லலாம். குர்ஆனில் ஒரு சூரா இருக்குது, அதை ஓதுறவங்களுக்கு அது சிபாரிசு செய்யக்கூடியதாகவும் கேட்பவருக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடியதாகவும் காரணமாக இருக்குது. அதுதான் யாசின் சூரா அப்படின்னு சொல்லப்படுது ஒரு அறிவிப்பில் சுபஹானல்லா. இப்படி ஏகப்பட்ட ஹதீஸ் அறிவிப்புகள் வந்துட்டே தான் இருக்குது. அந்த யாசின் சூராவை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய தேவைகளை அல்லாஹத்தாலா பூர்த்தி செய்கிறான் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் அதை ஓத கேட்குறாங்க இல்லையா, இப்போ யாசின் ஒருத்தவங்க ஓதுறாங்க, அதை ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அல்லாஹத்தாலாவுடைய பாதையில் 1000 தீனார்கள் செலவு செஞ்ச நன்மையும் கிடைக்கிது சுபஹானல்லா. இப்படிப்பட்ட ஒரு சூராவை நம்ம கண்டிப்பாக டெய்லியும் தினமும் காலையில் ஒரு முறையாவது ஓதிடணும். அப்படி காலையில் எனக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னா நம்ம சாயங்காலம் அசருக்கு பிறகாவது ஒரு தடவை ஓதிடணும் இன்ஷா அல்லாஹ். இதை வளமையாக ஓதக்கூடியவர்களாக அல்லாஹத்தாலா நம்ம அனைவரையும் ஆக்கியருள்வானாக, ஆமீன். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் ஓத முடியலை, எனக்கு ஓத தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஓத தெரிஞ்சவங்களை பக்கத்தில் உட்கார வச்சு அவங்க ஓதி அவங்க ஓதுறத நீங்கள் கேட்டால் கூட அல்லாஹத்தாலாவுடைய பாதையில் 1000 தீனார்கள் செலவு செஞ்ச நன்மையை வந்து நமக்கு அல்லாஹத்தாலா கொடுக்குறான். ஓத கேட்குறவங்களுக்கும் சிறப்பு, ஓதுறவங்களுக்கும் சிறப்பு, இப்படி ரெண்டு வகையான சிறப்புகளை நமக்கு தருது. அதனால் நமக்கு ஓத தெரியலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, உங்களாலேயும் முடியும். அப்படியும் முடியல அப்படின்னா ஓத கேளுங்க, கேட்டால் கூட அதனுடைய நன்மைகளை அல்லாஹத்தாலா நமக்கு அள்ளித்தரான்.
அது மட்டும் இல்லாமல் பலவித பலன்களை கொண்ட ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கு. பரக்கத்தை அள்ளித்தரான். நம்மளுடைய துக்கங்கள் துயரங்கள் எல்லாமே தூரமாக்கப்படுது. நம்மளுடைய ஒவ்வொரு தடைகள் பிரச்சனைகள் வந்து அல்லாஹ்வுத்தால நம்மளை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் ஃபஜரில் நம்ம இதில் ஒரு முறையாவது நம்ம வந்து ஃபஜரில் ஓதுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி அதிகமாக பலனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தால நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை ஓதுங்க தினமும். அது ஃபஜரில் ஓதுறது ரொம்ப சிறப்பு. அல்ல எனக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னா மாலையில் ஓதிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவினுடைய மகிமையை உணர்ந்து ஓதுங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், நம்மள நிறைய பேர் இதை அமல் செய்கிறது இருக்கலாம், ஆனால் இதனுடைய சிறப்புகளை உணர்ந்து நீங்கள் அமல் செஞ்சிங்கன்னா அல்லாஹாலா அதனுடைய பலன்களை அள்ளித்தருவான். இன்ஷா அல்லாஹ் நம்மள நிறைய பேர் அமல் செஞ்சாலும் இதை பற்றின தெரியாமல் எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்த அந்த ஒரு நன்மையும் அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தருவோம். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாலா நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹால நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். இதெல்லாம் பலனடைஞ்சது இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பலனடையணும் இல்லையா? அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.